அனைவருக்கும் வணக்கம். சூழலியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் ஆகிய சொற்கள் ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த மூன்று சொற்களும் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அடுத்த நிலையை நோக்கி மனித சமூகத்தை அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சூழலில் இந்த சொற்கள் எல்லாம் அதிகமாக பேசப்பட்டு எழுதப்பட்டு வந்தாலும் அவை இங்கு வளர்ச்சி அடையவும் இல்லை, மனிதர்களை முறையாக வழிநடத்தவும் இல்லை. சூழலியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் பெருக்கம் ஆகியவை எல்லாம் ஒரு வகையில் பகுத்தறிவாதம் பெற்று போட்ட குழந்தைகள். பகுத்தறிவாதம் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு ஈடாக சில புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்ற உறுத்தலில் இந்த சொற்களை எல்லாம் உதிர்த்தது. அந்த கருத்துக்களையும் பகுத்தறிவாதம் தமிழகத்தில் வளர்த்தெடுக்கவில்லை. இன்றைக்கு வரைக்குமே பகுத்தறிவாளர்களால் தாவரங்கள் மீது மனிதர்கள் அன்பு செலுத்துவதை கூட ஏற்க இயலவில்லை. அது அவர்களால் கேலிக்குட்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஐயா நம்மாழ்வார் போன்றவருடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் பகுத்தறிவாளர்களால் வெளிப்படையாகவே ஏளனம் செய்யப்படுகின்றன. அடிப்படையில் சூழலியல் என்ற கருத்தே ஒரு மனித மையப்படுத்தப்பட்ட கருத்து தான். மனிதர்கள் இந்த புவியில் கூடுதலான ஆற்றல் மிக்கவர்கள், அறிவானவர்கள். இந்த புவியே மனிதர்கள் வாழ்வதற்கானதான் இருக்கிறது என்ற மனித மைய கொள்கையிலிருந்து தான் சூழலியல் என்ற ஒரு கருத்தெல்லாம் எழ இயலும். இயல்பாகவே இயற்கையோடு இயைந்து வாழும் கூட்டத்திற்கு சூழலியல் என்ற ஒரு தனிய துறையும் கல்வியும் தேவையில்லை. இயல்பாகவே திருடர்கள் இல்லாத ஊருக்கு காவல் நிலையம் தேவையில்லை என்பது போல, நோயற்றவர்கள் வாழும் ஊரில் மருத்துவமனைகள் தேவையில்லை என்பது போல, இயற்கையோடு இயல்பாக இயைந்து வாழும் கூட்டம் வாழும் சமூகத்திற்கு சூழலியல்வாதிகளும் தேவையில்லை, சூழலியல் என்ற கருத்தும் தேவையில்லை. தீவிர பகுத்தறிவாதம் இயற்கை சூழலை எல்லாம் சிதைத்தது, தொழில் பெருக்கத்தை வளர்த்தெடுத்தது. பொருளாதார பெருக்கம்தான் மனித விடுதலைக்கு அடிப்படை, அதுவே சமூக விடுதலையின் அடிப்படை என்றெல்லாம் கூறியது. ஏறத்தாழ 100 ஆண்டுகள் இந்திய சமூக அரசியலில் இவ்வாறு தொழில்துறையையும் அவர்களுடைய கல்வி முறையையும் வளர்த்தெடுத்த பிறகும் இங்கே அவர்கள் எந்த நோக்கங்களை எல்லாம் முன்வைத்தார்களோ அவற்றில் எதுவுமே நிறைவடையவில்லை. ஓரளவு வளர்ச்சியை கூட அவை எட்டவில்லை. மாறாக ஒரு பெருங்கூட்டம் பின்தங்கிய நிலையில் கிடக்கிறது. நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நெருக்கடி காலத்தில் கூட கால்நடைகளைப் போல நடந்து செல்ல வேண்டிய நிலையில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. சின்னஞ்சிறு கூட்டம் மட்டும்தான் எல்லா வாய்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொழில் பெருக்கமோ கல்வி அறிவு பெருக்கமோ தடையில்லாமல் நிகழ்ந்து விட்டது. இன்னும் நிகழ்வதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இந்த துறைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இவர்களுடைய தொழில் பெருக்கமும் கல்வி அறிவும் சூழலை சிதைப்பதற்காகத்தான் பணியாற்றுகின்றன என்பதை நாம் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். சூழலை சிதைக்காத ஒரு தொழிலை கூட இவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, உருவாக்கவில்லை. இயற்கையை சிதைத்து அதை மீட்டெடுக்க இயலாத நிலைக்கு தள்ளுவதை தவிர இவர்களிடம் வேறு தொழில்நுட்பமே இல்லை. இயற்கையை சிதைக்காமல் ஒரு தொழில்நுட்பத்தை கூட இவர்களால் வடிவமைக்க இயலவில்லை. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சமூகம் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இயற்கையை சிதைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற அளவிற்கு தொழில்நுட்ப சார்புடன் இருக்கிறது. இதுதான் கல்வி முறை, இதுதான் தொழில் முறை, இதுதான் பொருளாதாரம். இவ்வளவையும் செய்துவிட்டு சூழலியலை பற்றியும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், பல்லுயிர் பெருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பது ஒரு பெரிய பாசாங்கு. இவற்றையெல்லாம் பேசுவதை விட இவ்வாறே வாழ்வது மிகவும் எளிதானது. உண்மையிலே பல்லுயிர் பெருக்கத்தை பற்றி ஒருவருக்கு ஏன் இன்னொருவர் பாடம் நடத்த வேண்டும் என்பதை என்னால் இதுவரை புரிந்து கொள்ள இயலவில்லை. நீங்கள் வாழும் சூழலில் பல்லி, பூரான், பூச்சி, தவளை
தும்பி பட்டாம்பூச்சி இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமா என்ன? அதற்கெல்லாம் உங்களுக்கு காரண காரியம் வேண்டுமா என்ன? உங்களுடைய சூழலில் பட்டாம்பூச்சிகள் வாழ்வதற்கு பல்லுயிர் பெருக்கம் வேண்டும் என்ற ஒரு பெரிய காரணம் தேவை என்றால், நீங்கள் வாழ்வதற்கு அப்படி என்ன பெரிய காரணத்தை வைத்திருக்கிறீர்கள்? தன்னலத்தை தவிர, உங்களுடைய வெறியை தவிர, வேறு எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் வாழும்போது, ஒரு காரணமும் இல்லாமல் பிற உயிரினங்கள் வாழ்ந்தால் என்ன? இவ்வளவுதான் இயற்கையை பற்றிய புரிதல். ஆனால் இதை ஒரு பெரிய கொள்கையாக வடிவமைத்து, உணவு சங்கிலி என்ற வார்த்தையை உருவாக்கி, ஒரு காணுயிர் தொடர் காணுயிர் சங்கிலி தொடர்ச்சி என்றெல்லாம் ஒரு ரொம்ப மிகவும் ஆழமான சொற்களை எல்லாம் வடிவமைத்து, ஒரு யானை எவ்வளவு மரங்களை தன்னுடைய சாணத்தின் வழியாக வளர்த்திருக்கிறது என்ற கணக்கு போட்டு, காடு வளர்த்தவர்கள் யாருமே இல்லை. இப்படி பேசுபவர்களுக்கும் காடு வளர்ப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், காடு வளர்ப்பு மனிதர்களால் ஆவதே அல்ல. அந்த அகந்தையிலிருந்து மனிதர்கள் முதலில் விலக வேண்டும். மனிதர்கள் தமக்கு தேவையான மரங்களை நடவு செய்து கொள்ளலாம், மனிதர்கள் தோட்டம் போடலாம், வேளாண்மை செய்யலாம். மனிதர்கள் எதை வளர்த்தாலும் அது காடாகாது. காடு வேறு, மனிதர்களுடைய மனிதர்கள் நடவு செய்யும் மரங்கள் வேறு. நிறைய மரங்களை நடவு செய்தால் அது காடாகிவிடாது. காடு என்பது ஒரு கட்டமைப்பு, அது படைக்கப்பட்ட கட்டமைப்பு. அதற்கு ஒரு பல கோடி ஆண்டு தொடர்ச்சி உண்டு. ஒரு காட்டில் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது அந்த காட்டில் உள்ள மண் கருமை வண்ணத்தில் இருக்கிறது என்றால், அது பல கோடி ஆண்டுகளின் தொடர்ச்சி. அந்த கருமை வண்ணம் அதுதான் காடு. காட்டில் உள்ள ஒவ்வொரு அங்குலத்தை பற்றியும் இவ்வாறு விளக்கலாம். ஒவ்வொரு அங்குலத்தை பார்க்கும் பொழுதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது மனிதர்கள் ஆக்கியது அல்ல, மனிதர்களால் இதை ஆக்க இயலாது, இதற்கென்று பல கோடி ஆண்டு தொடர்ச்சி இருக்கிறது, இது ஒரு மரபு தொடர்ச்சியில் உள்ள ஒரு கட்டமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காடுகளையெல்லாம் அழித்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக சில மரங்களை நடுவதற்கு சூழலியல் என்று பெயர் என்றால், அது ஒரு பாசாங்கு. பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மனிதர்களுடைய இன்றைய கல்விக்கும் எந்த வகையிலுமே தொடர்பு இல்லை. இவர்களுக்கு பல்லுயிர் பெருக்கம் என்ற சொல்லை உச்சரிப்பதற்கே தகுதி கிடையாது. ஏனென்றால், ஒரு வீடு கட்டுவதற்கு கூட இவர்களுக்கு பெரிய தொழிற்சாலைகளும் சுரங்கங்களும் தேவைப்படுகின்றன. ஒரு வீட்டில் பயன்படுத்தப்படும் கம்பிகளுக்கு என்று பல காடுகள் அழிக்கப்படுகின்றன, சுரங்கங்கள் தோண்டப்படுகின்றன. உனக்கான வீட்டை நீ கட்டுவதற்கு நிலம் குடைந்தெடுக்கப்படத்தான் வேண்டும், இதை தவிர மாற்று இல்லை என்ற நிலைக்கு நீ வந்த பிறகு நீ ஏன் பல்லுயிர் பெருக்கத்தை பற்றியெல்லாம் பாடம் படிக்க வேண்டும், அல்லது படித்து என்ன செய்யப் போகிறாய் என்ற கேள்வியை நாம் கேட்கிறோம். இது இவையெல்லாம் வெறும் கேள்விகளாக இருந்தால் நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை. இயற்கையோடு இயந்த வாழ்க்கை முறையை நோக்கி நகர்வது மிகவும் எளிமையானது. அந்த எளிமையான வழிமுறை நம்முடைய மரபில் உள்ளது. நம்முடைய மரபில் இவை அனைத்திற்குமே தீர்வுகள் உள்ளன, தொழில்நுட்பங்கள் உள்ளன, வழிகாட்டல்கள் உள்ளன. அவ்வகையில் நமக்கான கல்வி முறை, நமக்கான கட்டுமான கொள்கைகள், நமக்கான மருத்துவ கொள்கை ஆகியவற்றையெல்லாம் மீட்டெடுத்து, அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்தி ஒரு மரபு வாழ்வியலை கட்டமைப்பது தான் தீர்வு. குறிப்பாக இன்றைய சூழலில் நுண்ணுயிரிகளோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். நாம் மிக தொடக்கத்திலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறோம், நுண்ணுயிரிகளை அழிக்க இயலாது, நுண்ணுயிரிகளோடு போராடக்கூடாது, போராட இயலாது என்று. அவற்றோடு பொருந்த வேண்டும், இதுதான் நம்முடைய கொள்கை, அதுதான் இயற்கை கொள்கை. இயற்கை சூழலில் நிகழும் மாற்றங்களோடு நீங்கள் பொருந்தத்தான் வேண்டும். இயற்கை சூழல் மாற்றங்களோடு நீங்கள் போராடக்கூடாது, போராட எத்தனைத்தால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். ஆகவே பொருந்த வேண்டும் என்பதுதான் தீர்வு. இயற்கையோடு பொருந்த வேண்டும், இயற்கையில் உள்ள நன்மைகளோடும் பொருந்த வேண்டும், இயற்கையில் உள்ள தீமைகளோடும் பொருந்த வேண்டும். நன்மைகள் மட்டுமே வேண்டும் என்பது உங்களுடைய கனவு கற்பனை. இயற்கையில் அல்லது படைப்பில் நன்மை மட்டும் என்று தனியே எதுவும் இல்லை, தீமை மட்டும் என்று தனியே எதுவும் இல்லை. இயற்கை என்றால் அழிவும் இருக்கும், ஆக்கமும் இருக்கும். இந்த இரண்டோடும் பொருந்த வேண்டும். இதைத்தான் ஊழிக்காலம் என்கிறோம். ஊழிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. இந்த நிலையில் சூழலியல் என்ற சொல்லை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லது
அந்த சொல்லின் சொல்லில் உள்ள மேலோட்டமான பாசாங்குகளையாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ஒரு சூழலியல்வாதி என்று கருதினால் அது தவறில்லை. ஆனால் சூழலியல் எனப்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சிறு அங்கம்தான் சூழலியல். அந்த சிறு அங்கத்தில் நீங்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எளிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்கிறீர்களோ அவ்வளவு பெரிய சூழலியல்வாதியாகி விடுகிறீர்கள். ஒருவேளை சூழலியல்வாதியாக வாழ வேண்டும் என்ற பெருமை உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அந்த பெருமைக்காக உங்களை நீங்கள் எளிமையாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும். மிக குறைவாக கருவிகளை பயன்படுத்த வேண்டும். மிக குறைவாக இயற்கை சுரண்டி கிடைக்கும் வளங்களை மிக குறைவாக பயன்படுத்த வேண்டும். மிக குறைவான பொருளாதார சேமிப்பு அல்லது பொருளாதார குவிப்பு மிக குறைவாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மனிதர்களோடும் பிற உயிரினங்களோடும் கூடி வாழ பழக வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்வது மிக எளிமையானது என்பது நம்முடைய கருத்து. இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஒரு சூழலியல்வாதி என்று உங்களை அழைத்து கொள்ளலாம். மாறாக அதை ஒரு பாடமாக அல்லது ஒரு சேவை என்ற அளவில் அல்லது ஒரு பொதுநல செயல்பாடு என்ற அளவில் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் உங்களுக்கும் சூழலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கும் இயற்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் ஒரு சூழலியல்வாதியாக இருப்பது பொதுநலம் எல்லாம் இல்லை, அது பெரிய தன்னலம். உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் உங்களுக்கு தேவையான காற்று ஆகியவற்றுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் மரம் நடுகிறீர்கள் அல்லது ஏரிகளை தூர்வார்கிறீர்கள் எதேதோ செய்கிறீர்கள். இவையெல்லாம் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செய்பவை. இவற்றையெல்லாம் பெரிய சேவை என்று கருதுவதை முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதை விட இயற்கையை சிதைக்காமல் வாழ பழகி கொண்டீர்கள் என்றால் இயற்கை தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும். நாம் பல முறை குறிப்பிட்டிருக்கிறோம், இந்த பூமி தாய் பல மரங்களை நடவு செய்து கொண்டிருக்கிறாள். மனிதர்களால் நடவு செய்ய முடியாத அளவுக்கான மரங்கள் முளைத்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில ஆண்டுகளிலெல்லாம் தாவர பெருக்கமே நிகழும். இது ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தாவர பெருக்கம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் நிகழப்போகிறது. அவ்வளவு தாவரங்கள் எல்லாம் பூமி தாய் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறாள், வளர்த்தெடுப்பாள். இந்த போக்கு அதை நோக்கி தான் செல்கிறது. நீங்கள் அதையெல்லாம் அழிப்பதற்கே மனிதர்களுக்கு திறனும் இருக்காது, அவ்வளோ மனித கூட்டமும் இருக்காது. அவ்வளோ மரங்கள் நடவு செய்யப்பட்டுவிடும். அது மட்டுமல்ல, ஏரி குளங்களை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். தானே ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளங்களிலெல்லாம் நீர் தேங்கும், கிணறுகளிலெல்லாம் நீர் பொங்கும். ஒரு ஆண்டு பொழியும் மழையே நிலத்திற்கு மேலே தேங்கும் நீரை எவ்வளவு மிகையாக தேக்க முடியுமோ அந்தளவு மிகையாக தேக்கி சூழலையே மாற்றிவிடும். ஏற்கனவே கடந்த ஆண்டு அவ்வாறு தான் சில பகுதிகளில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த போக்கும் தொடரும். ஏரி குளங்கள் ஏன் தேவை என்றால் மனிதர்களுக்கு தேவை. அதையெல்லாம் ஒரு பெரிய இயற்கைக்கு செய்யும் வேலை என்றெல்லாம் யாரும் கருதி கொள்ள வேண்டாம். உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக குளத்தை பராமரிக்கிறீர்கள், ஏரியை பராமரிக்கிறீர்கள். அதை இயற்கைக்கு செய்யும் சேவை என்றெல்லாம் கருதி கொள்ளக்கூடாது. இவ்வளவு கடுமையாக நாம் இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த 30 அல்லது அதிகம் போனால் 40 ஆண்டுகளாக சூழலியல் என்ற பெயரில் இங்கே நிகழ்த்தப்பட்ட உரையாடல்கள் அனைத்துமே மனித மையப்படுத்தப்பட்டவை. அதாவது ஆக்சிஜனுக்காக மரம் வளர்க்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. தண்ணீரை வணிகமாக்கினால் அதற்கு அதிகம் செலவு செய்ய வேண்டி வரும் என்பது ஒரு கருத்து. இயற்கை வேளாண்மை ஏன் வேண்டுமென்றால் அப்பொழுதுதான் நஞ்சில்லாத உணவு மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பது ஒரு கருத்து. இந்த எல்லா கருத்துகளுமே மனிதர் நலத்திற்காக இயற்கையை பார்த்து உருவாக்கப்பட்ட கருத்துகள். புலிகள் ஏன் வாழ வேண்டுமென்றால் அப்பொழுதுதான் காடு வளமாக இருக்கிறது என்ற பொருள். காடு வளமாக இருந்தால்தான் ஒரு நாட்டில் எவ்வளவு விகிதம் விழுக்காடு காடு இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு போட்டு அவ்வளவு காடு இருந்தால்தான் மழை பொழியும், அவ்வளவு மழை பொழிந்தால்தான் ஆறுகளில் தண்ணீர் வரும் என்று ஒரு புலியின் வாழ்க்கைக்கும் உயிர் வாழ்க்கைக்கும் இவர்களுடைய ஆற்றில் தண்ணீர் ஓடுவதற்கும் முடிச்சு போடுவது சூழலியல்வாதமாக இங்கு இருக்கிறது, இன்று வரை இருக்கிறது. ஆற்றில் ஏன் தண்ணீர் வர வேண்டும் என்றால் வேளாண்மை செய்வதற்காக வர வேண்டும், அவ்வளவுதான்.
இப்படி எல்லா இயற்கையின் எல்லா செயல்பாடுகளையுமே தன்னல நோக்கில் மனிதர்கள் பார்த்து அதற்காக இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று 40 ஆண்டுகளாக பேசி எழுதி உரையாடி விவாதம் செய்து போராட்டங்கள் எல்லாம் செய்து கடைசியில் என்ன மிஞ்சி இருக்கிறது? இங்கே இந்த சூழலியல் கருத்துகளில் நேர்மை இருந்திருந்தால் எவ்வளவோ மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் 40 ஆண்டுகளில் நாம் இழந்தவைதான் மிகுதியே தவிர நாம் காப்பாற்றியவை மிக 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 சொற்பமானவை. அதேவேளை இயற்கையை இயல்பாகவே விரும்புவோர் இதற்கு என்ன பெயர் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் எனக்கு விருப்பமானது என்ற நிலையில் இருப்போர் இன்றும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியே எந்த பெயரும் தேவையில்லை, எந்த பெயருக்காகவும் அவர்கள் வேலை செய்யவில்லை. அவர்கள் நிறைய மரங்களை நடவு செய்திருக்கிறார்கள், அவர்களை பொறுத்தவரை அது சேவையில்லை. மரங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு, எவ்வளோ தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள், எவ்வளோ பறவைகளுக்கு உணவு வைக்கிறார்கள், அவர்களெல்லாம் தங்களை சூழலியல்வாதிகள் என்று அழைத்துக் கொள்வதே இல்லை. அவர்களுக்கு பெயர் தேவையில்லை, பெருமையும் தேவையில்லை. தெருவில் உள்ள நாய்களுக்கு உணவிடுவதற்கு பெரிய காரணம் தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும். ஒரு சாலை வெக்கையாக இருக்கிறது என்றால் சில மரங்களை நடவு செய்து தண்ணீர் ஊற்றுவதற்கு அறக்கட்டளை தேவையில்லை. அதற்கும் சுற்றுச்சூழல் என்று சொல்லுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உனக்கு நிழல் வேண்டும், வைக்கிறாய், அவ்வளவுதான். ஒன்று இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது எந்த புரிதலுமே இல்லாமல் குழந்தைத்தனமாக இயற்கையோடு இயைந்து வாழ தெரிய வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் இயற்கையை ஒரு அறிவாக பார்த்து அந்த அறிவு தனக்கு எப்படி பயன்படுகிறது என்று கணக்கிட்டு அதற்காக சில கொள்கைகளை வகுத்த வரலாறு தான் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ளது. ஒரு சிலர் விதிவிலக்காக இயற்கை மீதான காதலுடன் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். நாம் அறிந்தவரை ஐயா நம்மாழ்வார் அவ்வாறு வாழ்ந்தவர், அவ்வாறே இருந்தார், அவ்வாறே வாழ்ந்தார். அவருடைய செயல்கள் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றன. ஏளன பேச்சுகளுக்கும் முட்டாள் பட்டத்திற்கும் ஆளானவர் அவர். இன்னும் நாம் அறியாத பலரும் இருக்கக்கூடும். இந்த உரையின் கருத்தே அதுதான். வெளியே தெரியாதவர்களை பற்றி தான் இந்த உரையே. நாம் அறியாத தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாத பலர் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இனிவரும் நெருக்கடிகளிலும் நிலைத்திருப்பர். அவர்களிடம்தான் இனிவரும் இயற்கை சீற்றங்களிலிருந்து தப்புவதற்கான வழிவகைகள் இருக்கின்றன. இன்னொரு புறம் இந்த சூழலியல்வாதிகள் என்று தம்மை அழைத்து கொள்ளும் பலர் அதிகார மட்டத்தினருடன் இணைந்து போவதையெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அரசியல் அதிகாரம், ஆன்மீக அதிகாரம், பொருளாதார அதிகாரம் ஆகியவற்றோடு இணையாத சூழலியல்வாதிகள் ஒரு சிலர் இருக்கலாம், இணைந்தோர் ஏராளமானோர். ஏதேனும் ஒரு அரசியல் அல்லது பொருளாதாரம், ஆன்மீகம் இவற்றோடு இணைந்து செயல்படுவோர் எண்ணற்றோர். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம், எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் தம்முடைய பணிகளை மட்டும் செய்து கொண்டு. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, இதுதான் புவி முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகார சார்பு நிலையில் இருப்போர் முறையாக வழிகாட்ட மாட்டார்கள், வழிகாட்டவில்லை. சூழலியல்வாதிகளே தடுப்பூசிக்கு ஆதரவாக பரப்புரை செய்யும் அவலமெல்லாம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தடுப்பூசி என்ற கருத்தே இயற்கை வாழ்வியலுக்கு எதிரானது. தடுப்பூசிகளின் பயன்கள் என்று 1000 பட்டியலிட்டால் அவற்றின் கொடுமைகள் என்று 10000 பட்டியலிட இயலும். இயற்கை சூழலில் உள்ள நுண்ணுயிரிகளோடு இயைந்து வாழ்வதுதான் இயற்கை வாழ்வியல். மாறாக ஒரு நுண்ணுயிரி வந்துவிட்டது, உடலில் வந்துவிட்டது என்பதற்காக ஆய்வகங்களில் செயற்கையாக அந்த நுண்ணுயிரியை வளர்த்தெடுப்பதே சூழலியலுக்கு எதிரானது தான், இயற்கையியலுக்கு எதிரானது தான். ஆனால் ஆய்வகங்கள் செயற்கையாக வளர்த்தெடுக்கப்படும் நுண்ணுயிரிகள், செயற்கை வேதிப்பொருட்களால் செறிவூட்டப்பட்ட தடுப்பூசிகள் அவற்றை தயாரிப்பதற்காக பெரிய பெரிய தொழிற்சாலைகள், இவற்றுக்கு பின்னால் மிகப்பெரிய பொருளாதார கொள்ளையடிக்கும் நிறுவனங்கள், உலக சுகாதார நிறுவனத்தின் ஊழல்கள், இவ்வளவுக்கு பிறகு ஒரு தடுப்பூசி வந்து ஒரு மனிதரை குணப்படுத்துகிறது என்று கூறி தடுப்பூசிகளுக்கு ஆதரவாக சூழலியல்வாதிகள் என்று அழைத்துக் கொள்வோரே பரப்புரை செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். இந்த ஊழல்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாதா?
அல்லது இந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் சூழலுக்கு கேடு என்று தெரியாதா? எல்லாம் தெரியும், ஆனால் இரண்டில் எது நல்லது என்று பார்த்து தடுப்பு நோய்களை விட தடுப்பூசிகள் பரவாயில்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுப்பதாக சொல்கிறார்கள். இவ்வளவுதான் அவர்களுடைய எல்லை. இந்த பகுத்தறிவிலிருந்து புறப்படும் எல்லா தீர்வுகளுமே பாதி வழியில் கைவிட்டுவிட்டு எதிரிகளோடு கைகோர்த்து கொள்ளும். அது எல்லா துறைகளிலுமே பார்க்கிறோம். சூழலியல் துறையில் அதை பார்த்துவிட்டோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உண்மையிலேயே இந்த மரபின் பிள்ளைகள் என்றால் இயற்கையோடு இயைந்து வாழ்வதற்கு காரண காரியங்களை எல்லாம் யாரிடமும் கேட்காதீர்கள். ஒரு மரத்தை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் கட்டிப்பிடிக்க வேண்டும். அதிலிருந்து வெளிவரும் காற்று உங்களுக்கு மூச்சு காற்று என்று தெரிந்திருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. அந்த அறிதல் உங்களுக்கு மூச்சை வழங்கவில்லை. நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள், நீங்கள் நீர் பெறுகிறீர்கள். அவையெல்லாம் இங்கிருந்து கிடைக்கின்றன. இவற்றிற்கும் உங்களுடைய பகுத்தறிவு எந்த தொடர்பும் இல்லை. இயற்கையோடு இயந்து வாழ்வதற்கு காரணம் தேடுவதை விட இழிவான ஒரு கொள்கை எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே காரண காரியமற்று சூழல் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். இது நம்முடைய உலகம், இது நம்முடைய புவி, இது நம்முடைய மரம், இது நம்முடைய பறவை என்ற உரிமை வேண்டும். அந்த உரிமையிலிருந்து சூழலை பாருங்கள், அந்த உரிமையிலிருந்து இயற்கையோடு இயந்து வாழுங்கள். சூழலியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது பல்லுயிர் பெருக்கமாகிய சொற்களை ஒருவேளை நீங்கள் புழங்குகிறீர்கள் என்றால் பொருளறிந்து புழங்குங்கள், பொருள்பட நடந்து கொள்ளுங்கள். ஒன்று, உண்மையாக இருங்கள் அல்லது நேர்மையாக இருங்கள். எல்லா நேர்மையாளர்களும் உண்மையானவர்கள் அல்ல. நான் உங்களை உண்மையாக வாழ்வதற்கு அழைக்கிறேன். உண்மையாக வாழ்வது எளிமையானது, அதற்கு கொள்கையெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. நேர்மையாக வாழ வேண்டுமென்றால் கொள்கை நன்மைகள் தீமைகள் தெரிய வேண்டும், எதிராளிகளுடைய நன்மை தீமை தெரிய வேண்டும். தெரிந்து கொண்டு உங்களுடைய கொள்கையிலிருந்து விலகாமல் வாழ வேண்டும், அது நேர்மை. உண்மையாக வாழ்வது என்பது ஒரு குழந்தைத்தனமானது. முதலில் நேர்மையாக வாழுங்கள், பிறகு உண்மையை நோக்கி வாருங்கள் என்பது நம்முடைய கருத்து. நன்றி.